ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க. நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாமக மட்டும் தடிச்சு நின்று வன்னியர் மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அதானே, இப்போ வன்னியர் மட்டும் ஓட்டு போட்டா எங்கன்னா ஆட்சி அமைக்க முடியுமா? எல்லா ஜாதியும் சேர்ந்து ஓட்டு போட்டா தானே ஜெயிக்க முடியும். இப்படிதான் எல்லாரும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வன்னியர் மட்டும் 2 கோடி பேர். இந்த வாட்டி திமுக ஜெயிச்சாங்கல்ல, அவங்களோட மொத்த ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? 2,09,00,000. அவ்வளோதான், 2,10,00,000 வச்சுங்க. 2,10,00,000 தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 45-40% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. இதே வன்னியர் ஒட்டு மொத்தமாக பாமகவுக்கு மட்டும்தான் போட்டால் கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு, கிட்டத்தட்ட 35% மேலே ஓட்டு, அசால்ட்டாக 100 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கலாம். இது தெரியாமல் வன்னியர் மட்டும் போட்டால் ஜெயிக்க முடியுமா? வன்னியர்கள் ஒத்துமையாக இருக்கணும். வன்னியர் மட்டும் போட்டாலே எவன் போடுறான்? நீனே போடலன்னா வேறு எவன்டா போடுவான் பாமகவுக்கு? முதல்ல நீ போடு. அவனா சொல்லுவானுங்க, பொட்டி வாங்கியிருக்கான், இது வாங்கியிருக்கான், நீ வந்து பார்த்தியா பார்த்தியா, உனக்காக குரல் கொடுக்க அவன் இருக்கான். இங்கே நீ ஒத்துமையாக இருக்கணும். உன்னோட அரசியல் ஓங்கணும்னா நீ ஒத்துமையாக இருக்கணும். வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, நான் பாமகவுக்கு தான் போடுவேன் அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வாங்க. மக்கள்கிட்ட தெளிவு வரணும். இது வந்தாலே உன்னால் ஆட்சி அமைக்கலன்னா கூட உன்னோட அரசியலை வந்து நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நீ நினச்சா தாண்டா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். அந்நியர் இல்லைன்னா இங்கே யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சுன்னா அந்த 10.5க்கு தொங்கிக்கிட்டு கிடக்கும். இந்த நிலை இருந்துச்சுன்னா எப்போவோ கொடுத்துட்ருப்பாங்க. ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்குமா உடனே நம்ம கேட்ட அடுத்த நிமிஷம் அது நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம், முடியுதா? நம்மளால் இன்னும் கொண்டு வர முடியல. இதுவே ஒத்துமையாக இருந்திருந்தா என்ன? முதல்ல வன்னியர் கேட்குறாங்கப்பா, அதை பண்ணுங்கப்பா, அவன் இல்லைன்னா ஆட்சி நடக்காது. அந்த நிலையை கொண்டு வரணும். வன்னியர் மக்கள்கிட்ட ஒரு தெளிவே இல்லை. அவனை ஒரு ஜாதி மட்டும் போட்டால் எப்படிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சமாவது சிந்திங்க. நீங்கள் பாமகவை தவிர வேறு எதுக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு நிலையை கொண்டு வாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாமக தடிச்சு நின்னா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே பலம் இழந்து போயிருக்கு. இப்போ அண்ணாமலை கொஞ்சம் வளர்ந்துட்டு வராரு, சீமா வளர்ந்துட்டு வராரு, இப்போ விஜய் அரசியலுக்கு வர போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருமுனை போட்டி தான், திமுக அதிமுக இது இருமுனை போட்டி. இப்போ 4 முனை போட்டி 5 முனை போட்டியாக மாறுது. அப்படிங்கிறப்ப ஓட்டுகள் செதறும். ஓட்டுகள் செதறுச்சுன்னா வன்னியர் ஒரு மட்டும் பாமக விழுந்துச்சுன்னா பாமக தான் ஜெயிக்கும். இப்போ 40% இருக்குது ஜெயிக்கணும்னா, அப்போ அந்த 5 முனை போட்டிங்கன்னா 10-15% ஓட்டு வாங்கினாலே ஜெயிக்கிற நிலமும் வந்துடும். ஆனால் என்ன, மக்கள் போய் விழுந்துடக்கூடாது. புதுசாக விஜய் வராரு, விஜய் வந்தால் நல்லது பண்ணிடுவார், படத்துலலாம் நிறைய நல்லது பண்ணுறாரு அப்படின்னு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அறிவோடு இருக்கணும். ஒரு இத்தனை வருஷமாக அரசியலில் மக்கள் பணியில் இருக்கிறவருக்கு தெரியாததா புதுசாக அரசியலுக்கு வரவங்க தெரிஞ்சிட போகுது? அப்படி கிடையாது. என்ன, எவன் வேணால் போட்டு போட்டோம், மாற்று சமூகத்தினர் எவன் வேணால் யாருக்கு வேணால் போட்டு போட்டோம். ஆனால் நான் பிறந்தது வன்னியப்பா, நான் பாமக தவிர எந்த கட்சிக்கும் போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரணும். வந்துச்சுன்னா விரைவிலேயே வன்னியரோட ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடக்கும். அனைத்து சமூகத்துக்கான ஆட்சியும் நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம்.